அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும். ஆன்மீக சிவசொந்தங்களே, ஆனந்த ஒளி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடனும் ஆனந்தத்துடனும் சிவத்தன்மையுடனும் வரவேற்கின்றேன். சங்கடஹர சதுர்த்தி விரத முறை, பூஜை முறை, பலன்கள் மற்றும் நான்கு சிறப்பு தாந்திரிகங்கள் மற்றும் சிறப்பு ஆலோசனைகள் இந்த ஆடியோவில் முழுமையாக சொல்ல போகிறேன். ஆடியோவை முழுமையாக கேட்டு உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த சேனல் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பாருங்கள். சங்கடஹர சதுர்த்தி, சங்கடம் ஹர, அந்த வார்த்தையை ரெண்டாக பிரிக்கலாம். சங்கடங்களை தீர்ப்பவன், வினைகளை தீர்ப்பவன், அந்த வினைகளை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமானை வணங்க உகந்த ஒரு நாள் தான் சங்கடஹர சதுர்த்தி. இம்மாதத்தில் சதுர்த்தி எத்தனை சதுர்த்தி வரும்? ரெண்டு சதுர்த்தி வரும். எந்த சதுர்த்தியை நம்ம சங்கடஹர சதுர்த்தியாக வணங்குகிறோம்? அந்த ரெண்டு சதுர்த்தி அப்படிங்கும்பொழுது பௌர்ணமிக்கு அடுத்து வரும் நான்காவது நாள், அமாவாசைக்கு அடுத்து வரும் நான்காவது நாள். பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடிய நான்காவது நாள் சதுர்த்தியை தான் சங்கடஹர சதுர்த்தின்னு சொல்லுவாங்க. அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய சதுர்த்தியை மாத சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இந்த சங்கடஹர சதுர்த்தி எந்த தெய்வத்தை வணங்கினா ரொம்ப நல்லது? சங்கடஹர சதுர்த்தி அன்னைக்கு சந்திர பகவானையும் விநாயக பெருமானையும் வணங்கினா ரொம்ப நல்லது. சந்திர பகவானை வணங்கிவிட்டு விநாயக பெருமானை வணங்குவது சால சிறந்தது. யாரெல்லாம் வணங்கலாம், யாருக்கெல்லாம் காரிய தடை இருக்கோ, யாருக்கெல்லாம் ஏதாவது ஒரு கஷ்டங்கள் குடும்பத்தில் வந்து கொண்டே இருக்கின்றதோ அவங்க சங்கடஹர சதுர்த்தி அன்னைக்கு விநாயக பெருமானையும் சந்திர பகவானையும் வணங்கலாம். இந்த சங்கடஹர சதுர்த்திக்கு கண்டிப்பாக விரதம் இருந்து தான் வணங்கணுமா அப்படின்னு கேள்வி கேட்டால், முக்கியமாக விரதம் இருந்து தான் நீங்கள் வணங்கணும் அப்படின்னு சொல்ல மாட்டேன். விரதம் இருந்தும் வழிபாடு செய்யலாம், அல்லது பூஜை மட்டும் செய்கிறவங்க செய்துக்கலாம். உங்கள் உடல்நிலை மற்றும் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அதை நீங்கள் தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். விரதம் இருக்கிறாங்க இல்லையா, அப்படி விரதம் இருக்கிறவங்க அந்த அன்னைக்கு தண்ணி குடிக்கலாமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் பலருக்கு இருக்குது. தாராளமாக தண்ணீர் குடிக்கலாம். விரதத்தை எந்தெந்த முறையில் இருக்கலாம், இப்போ ஒவ்வொருத்தருடைய உடல்நிலைக்கு தகுந்த மாதிரி விரதத்தை இருப்பாங்க. நான் ஒரு மூணு மெத்தடு சொல்கிறேன், அதில் எந்த மெத்தட் உங்கள் உடல்நிலைக்கு சரி வருமோ அந்த மெத்தடில் நீங்கள் விரதம் இருக்கலாம். தண்ணீர் மட்டும் அருந்தி, காலையிலிருந்து தண்ணீர் மட்டும் அருந்து விரதம் இருந்து விரதத்தை முடிக்கலாம். பூஜை செய்து பழச்சாறுகள், பால், பழம், இளநீர் போன்றவற்றை பருகி திட உணவுகளை மட்டும் தவிர்த்து விரதம் இருக்கிறவங்க இருக்கலாம். ஒருவேளை சுத்த சைவ உணவு எடுத்துட்டு ஒருவேளை விரதம் இருக்கிறவங்க இருக்கலாம். உங்கள் உடலுக்கு தகுந்த மாதிரி, உங்கள் உடல் ஆரோக்கிய நிலைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை முடிவெடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு இன்னொரு கேள்வி வரும், சரி விரதம் இருந்து வழிபாடு செய்கிறதுனால அதிக நன்மை கிடைக்குமா, பூஜை மட்டும் செய்தால் அதிக நன்மை கிடைக்குமா அப்படிங்கிற கேள்வி பொதுவாக அனைவருக்கும் வருவது இயல்புதானே. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இறைவனை வணங்கிறது அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு முறை, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு முறை பிடிக்கும். இப்போ ஒரு சிலருக்கு பூஜை திருப்தியாக செஞ்சால் பிடிக்கும், ஒரு சிலருக்கு ஆலயம் போயிட்டு வந்தால் கூட போதும், மன திருப்தி கிடச்சிரும். ஒரு சிலருக்கு விரதம் இருந்து, கடுமையாக விரதம் இருந்து அந்த பூஜையை செஞ்சால் மட்டும்தான் அவங்களுக்கு அந்த திருப்தி கிடைக்கும். இந்த விரதம் இருந்து வணங்கிறது, ஆலய தரிசனம் மட்டும் செய்கிறது, பூஜை மட்டும் செய்கிறது, இதெல்லாம் மனிதனுடைய மனதை பொறுத்து. ஆனால் இறைவனுக்கு தேவை பக்தியும் சரணாகதியும். நீங்கள் விரதம் இருந்து வணங்கினாலும் அதில் உங்கள் பக்தி தெரியும், பூஜை மட்டும் செய்தாலும் அதில் உங்கள் பக்தி தெரியும், ஆலய தரிசனம் மட்டும் செஞ்சாலும் அதில் உங்கள் பக்தி தெரியணும். அந்த பக்தி ஆழமாக இருந்தால் இறைவன் நிச்சயமாக வரம் தருவான், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சரி, இந்த சங்கடஹர சதுர்த்தி என்னெல்லாம் செய்யக்கூடாது? அசைவ உணவு அன்னைக்கு எடுத்துக்கக்கூடாது. வீட்டில் இருக்க அத்தனை பேருக்கும் சொல்லுங்கள். அதே மாதிரி தாம்பத்தியத்தை தவிர்த்து விட வேண்டும். தீட்டு வீடுகளுக்கு சென்று துக்கம் விசாரிக்கிறத தவிர்த்துருங்க. நகம் வெட்டுறத தவிர்த்துருங்க. முடி வெட்டுதல், முகச்சவரம் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ண வேண்டாம். யாருடனும் வீண் விவாதங்களில் ஈடுபட வேண்டாம். அதே மாதிரி என்ன செய்யணும், சங்கடஹர சதுர்த்தி அன்னைக்கு என்ன செஞ்சால் நல்லது? அன்று நேரம் கிடைக்கும் போது விநாயகர் ஆலய தரிசனம் செய்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பிரம்ம முகூர்த்த நேரத்தில் உங்கள் வீட்டில் தீபம் ஏற்றி அன்றைய நாளை தொடங்குவது ரொம்ப ரொம்ப முக்கியமானது.
அன்று அருகம்புல் மாலை அல்லது அருகம்புல் விநாயகர் கோயிலுக்கு வாங்கி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. வீட்டில் காலை மாலை இருவேளையும் நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. சங்கடகர சதுர்த்தி விரதம் இருந்து வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. அல்லது சங்கடகர சதுர்த்தி அன்று பூஜை மட்டும் செய்து நீங்கள் உங்களுடைய பக்தியை வெளிப்படுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் எது உங்களால் செய்ய முடியுமோ அதை செய்து கொள்ளுங்கள். சரி, சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு என்ன மந்திரம் சொன்னால் நல்லது கிடைக்கும் அப்படின்னா, உங்களுக்கு யாராவது குரு இருந்தால் அந்த குரு மூலமாக நீங்கள் ஏதாவது உபாசனை எடுத்திருந்தீங்கன்னா அந்த மந்திரத்தை தாராளமாக காலை மாலை சொல்லலாம். கணேச பஞ்சரத்தினம் அப்படிங்கிற அந்த அற்புதமான பதிகங்களை படிக்கலாம். காரி சித்தி மாலை படிக்கலாம். விநாயகர் காயத்ரி மந்திரம் படிக்கலாம். விநாயகர் அகவல் படிக்கலாம். ஔவையார் அருளிய விநாயகர் அகவல் படிக்கலாம். அல்லது உங்களுக்கு வேறு எந்த விநாயகர் பதிகங்கள், பாடல்கள், ஸ்லோகங்கள், செய்யுள்கள் எது தெரிந்தாலும் அதை சொல்லி அன்று விநாயகரை நீங்கள் வணங்கலாம். சரி சுவாமி, அன்று கூடுதலாக நன்மையை குடும்பத்துக்கு கிடைக்கும், என்ன செய்யலாம், ஒரு டிப்ஸ் கொடுங்க அப்படின்னு சொன்னால், என்னை பொறுத்தளவுக்கு நான் சொல்கிற டிப்ஸ் என்னென்னா, சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு உங்கள் குடும்பத்துக்கு கூடுதலாக நன்மை கிடைக்கணும் அப்படின்னா அன்னதானம் செய்யுங்க. உங்களால் முடிந்தளவுக்கு இல்லாதோருக்கு, ஆதரவற்றோருக்கு, ஆதரவற்ற முதியோர் மற்றும் ஆதரவற்ற பிள்ளைகளுக்கு அன்னதானம் செய்வது உங்கள் குடும்பத்துக்கு பல நன்மைகளை சேர்க்கும், நல்லது உங்கள் குடும்பத்துக்கு நடக்கும். சுவாமி, எங்கள் வீட்டில் விநாயகர் சிலை இருக்குது, நான் என்ன அபிஷேகம் செஞ்சால் நல்லது நடக்கும்? பால் அபிஷேகம் செய்யலாம், இளநீர் அபிஷேகம் செய்யலாம், தேன் அபிஷேகம் செய்யலாம், சந்தன அபிஷேகம் செய்யலாம், திரவிய பொடி அபிஷேகம் செய்யலாம், சந்தனாதி தைலத்தை கொண்டு அபிஷேகம் செய்யலாம். இப்படி வாசனை திரவியங்கள் எதை கொண்டு அபிஷேகம் செய்தாலும் விநாயகர் பெருமானுக்கு ரொம்ப பிடிக்கும். சரி சுவாமி, சங்கடகர சதுர்த்தி நீங்கள் சொல்கிற மாதிரி இப்படிலாம் விரதம் இருக்கிறேன், அல்லது பூஜை மட்டும் செய்கிறேன், ஆலய தரிசனம் பண்ணுறேன், அன்னதானம் பண்ணுறேன், இதெல்லாம் செய்கிறதுனால எனக்கு என்னென்ன சுவாமி நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிற கேள்வி கேட்டிங்கன்னா, அதற்கு என்னுடைய பதில், உங்களது சங்கடங்கள் உங்களை வாட்டி வதைக்கின்ற, உங்கள் குடும்பத்தின் நிம்மதியை கெடுக்கின்ற சங்கடங்கள் அத்தனையும் விலகி ஓடும், நீண்ட ஆயுள் ஏற்படும், புத்தி கூர்மை ஏற்படும், கல்வி அறிவு மேம்படும், ஆரோக்கியம் மேம்படும், நன்மக்கட்பேறு கிடைக்கும், அதைப்போல பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும், சந்திர தோஷம் நீங்கும், மேலும் தீராத துன்பங்கள், தீராத பிரச்சனைகள், பொருளாதார பிரச்சனைகள், மனக்கஷ்டம், பணக்கஷ்டம், குடும்ப கஷ்டம், எதிரி தொல்லை எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து நீங்கள் மீண்டு வர ஒரு வாய்ப்பு ஏற்படும், அதை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். சுவாமி, விரதத்தை தொடங்கிறது எப்படி அப்படிங்கிற கேள்விக்கு பதில், அன்று காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்துவிட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி விநாயகர் மந்திரம் ஏதேனும் ஒன்றை சொல்லி அல்லது கேட்டு உங்களது விரதத்தை தொடங்கலாம். சரி சுவாமி, விரதத்தை எப்படி முடிக்கணும்? விரதத்தை முடிப்பது அன்று மாலை சிறப்பு பூஜைகள் வீட்டில் செய்துவிட்டு அன்று நிலவு தரிசனத்தை பார்த்து அதன்பின் உங்கள் விரதத்தை முடிக்கலாம். இப்போ இன்னொரு கேள்வி வரும், சுவாமி சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு நிலவை பார்க்கக்கூடாதுன்னு ஒரு சாரர் சொல்கிறாங்க, அடியனுடைய கருத்து சங்கடகர சதுர்த்தி மாத சதுர்த்தி நாட்களில் நிலவை பாருங்கள், எந்த தவறும் கிடையாது, ஆனால் விநாயகர் சதுர்த்தி அன்று நிலவை பார்ப்பதை தவிர்த்து விடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். குருவின் ஓர் சிறப்பு ஆலோசனை, உங்கள் குடும்பத்துக்கு நன்மைகள் கூடுதலாக கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், தீராத துன்பங்கள் தீர வேண்டும் என்று சொன்னால், சங்கடகர சதுர்த்தி அன்று கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து விரதம் இருந்து விநாயகப் பெருமானை வழிபாடு செய்தீர்கள் என்று சொன்னால் உங்கள் குடும்பத்துக்கு கூடுதல் நன்மைகள் கிடைக்கும். இதுதான் இந்த ஆடியோவில் இந்த குருவின் ஆலோசனையாக உங்களுக்கு சொல்லுகின்றேன். சரி சுவாமி, நான்கு தாந்திரிகள் சொல்கிறேன்னு சொன்னீங்க, அந்த தாந்திரிகத்தை சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அதற்கு பதில் இதோ, முதல் தாந்திரிகம் சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு சுவாமிக்கு நைவேத்தியம் வைப்பீங்கள்ல, அதில் தேன் சேர்த்து வச்சிங்கன்னா உங்கள் குடும்பத்துக்கு நல்ல செய்தி தேடி வரும். இது முதல் தாந்திரிகம். இரண்டாவது தாந்திரிகம், அந்த நெய்வேத்தியத்தோடவே கொய்யாப்பழம் சேர்ந்து வைத்தீங்கன்னா ஐஸ்வர்யம் உங்கள் குடும்பத்தில் ஏற்படும். மூன்றாவது தாந்திரிகம், மஞ்சள் பிள்ளையார் பிடித்து சங்கடகர சதுர்த்தி பூஜையை சிறப்பாக செய்தால் சகல சங்கடங்களும் தீர்ந்து உங்கள் குடும்பத்தில் நன்மையும் ஆனந்தமும் நிலைத்து இருக்கும். அடுத்தது, அன்று அருகில் இருக்கும் விநாயகப் பெருமான் ஆலயம் சென்று தேங்காய் உடைத்து வழிபாடு செய்தால்
சகல நன்மைகளும் தீராமல் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தீரும். இந்த நான்கு தாந்திரிகங்கள் சங்கடஹர சதுர்த்தி தாந்திரிகமாக உங்களுக்கு சொல்லுகின்றேன். சங்கடஹர சதுர்த்தி அன்னைக்கு என்ன தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கலாம். அந்த கேள்விக்கு என்னுடைய பதில், நல்லெண்ணெய் தீபம் ஏற்றினால் போதுமானது. சங்கடஹர சதுர்த்தி விரதமிருந்து நீங்கள் விநாயகப் பெருமானின் அருளை பெற வேண்டும். நமது முன்னோர்கள் நமக்கு சிறப்பான வழிபாடுகளை, சில சிறப்பான நாட்களை ஒதுக்கி சொல்லியிருக்காங்க, செய்ய சொல்லியிருக்காங்க. அதுக்கு 1000 அர்த்தங்கள் உண்டு. மாதத்தில் வரக்கூடிய மாத சதுர்த்தி, சங்கடஹர சதுர்த்தி ரொம்ப முக்கியமான நாள். எனவே இந்த நாளில் தவறாமல் நீங்கள் வழிபாடு செய்யணும். மாத சதுர்த்தி நாளில் தவற விட்டாலும் சங்கடஹர சதுர்த்தினால் தவற விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரொம்ப தெளிவாக விரிவாக இந்த ஆடியோவில் சொல்லியிருக்கேன். இது போன்ற இனி நிறைய ஆன்மீக தகவல் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பானவர்களே, வருகின்ற 17ஆம் தேதி, ஜனவரி 17ஆம் தேதி, சனி பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பெயர்ச்சி ஆறாரு. அதை முன்னிட்டு நமது அறக்கட்டளை சார்பாக பரிகார ஹோமம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இந்த ஹோமத்தில் 12 ராசிக்காரர்களுக்கும் தேவையான பரிகார பொருட்கள், சனி பகவானுடைய வசிய திலகம், சனி பகவானுடைய வசிய தூபம் பூஜையில் வச்சு வழங்க போகிறேன். முன்பதிவு செய்து கொள்ள வேண்டியது அவசியம். அதே போல 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய நம்ம பிள்ளைகள் நல்ல மதிப்பெண் எடுக்க ஒரு அற்புதமான 11 நாள் பயிற்சியை தொடங்க போகிறோம். தை அமாவாசை முதல், அதாவது இந்த மாதம் 21ஆம் தேதி முதல் 11 நாள் பயிற்சி. இந்த பயிற்சி பற்றிய விளக்கம் வேணால் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், அதனுடைய விளக்கத்தை தருகின்றேன். மேலும் தினமொரு மந்திரம் 2023 என்ற குழுவில் சேரக்கூடிய அத்துணை பேருக்கும் குலதெய்வ மந்திரம் தருவதாக சொல்லியுள்ளேன். அந்த குலதெய்வ பூஜை வருகின்ற 21ஆம் தேதி தொடங்கப்படுகின்றது. அதற்குள் அந்த குழுவில் இணைந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். குலதெய்வம் தெரிந்தவர்களுக்கு குலதெய்வ மந்திரம் வழங்கப்படும், குலதெய்வம் தெரியாதவர்களுக்கு சக்தி மந்திரம் வழங்கப்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் மகா சிவராத்திரி ஒரு நாள் இரவு வாட்ஸ்அப் குழு தொடங்க போகிறோம். அந்த ஒரு நாள் இரவு வாட்ஸ்அப் குழுவில் 4 ஜாமும் எவ்வாறு பூஜை செய்யணும் நீங்கள் வீட்டில் அப்படின்னு சொல்லித்தரப்போகிறேன். அதை பற்றிய விளக்கம் வேணாலும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் 99 42 9 22 400. மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீகத்தோடு சந்திக்கிறேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.